கேள்வியிலேயே கவலையுடன் சில கருத்துக்களை கூறுகின்றேன். இந்த வரவு செலவு திட்டம் இன்று தமிழ் மக்களை, தமிழர்களை, தாய் தந்தையர்களை, தமிழ் குழந்தைகளை பூசா முகாமிலே, வெளிக்கடை சிறைச்சாலையிலே, சித்திரவதை கூடங்களிலே நரபலி எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய அராஜக இரும்பு கூட்டினுள்ளே தமிழினம் அடைக்கப்பட்டுவிட்டு இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டாடுவதற்காக தமிழ் கைக்கூலிகளை இந்த சபையிலே ஆதரவாக வாக்களிக்க வைத்திருக்கின்ற சோகமான வரலாற்று துரோகத்தை இந்த சபையிலே மிக கவலையுடன் என் தமிழ் மக்கள் சார்பாக நான் இந்த சபையிலே வினயமாக எடுத்துக் கூறுகின்றேன். எந்த ஒரு தமிழ் தாயினுடைய பாலை, முலைப்பாலை குடித்து வளர்ந்த எந்த ஒரு மானமுள்ள தமிழரும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டான் என்பதை இந்த உயர்ந்த சபையிலே மானத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழினம் இன்று சிறையிலே, இன்று தமிழர்கள் ஒரு குழந்தைகளையாவது எம்மால் மீட்க முடிந்ததா? வெட்கமில்லாமல் இந்த இனவாத அரசுக்கு வெட்கமில்லாமல் பணத்திற்காக துரோகிகளை இன்று ஆதரவாக வாக்களிக்கின்றீர்கள். உங்களுடைய மனச்சாட்சிகளை தட்டி பாருங்கள். உங்களுடைய மலையாள குழந்தைகள் இன்று சிறையிலே வாடுகின்றார்கள், எங்களுடன் கையேந்தி கேட்கின்றார்கள், எமது குழந்தைகளை விடுவீங்கள் என்று. வெட்கமில்லாமல் இந்த இனவாத அரசுக்கு வாக்களிப்பதற்கு உங்கள் உடுபடைகளை உடுத்துக் கொண்டா இந்த சபைக்கு வந்தீர்கள் என்று இந்த சபையிலே நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகின்றேன். தமிழ் தாயினுடைய பாலை உண்டீர்களா? குழந்தைகளாக தவழுகின்ற பொழுது அந்த தமிழ் தாய் உங்களை பெற்றெடுத்த பொழுது இந்த இனம் என்ன செய்தது என்பதை உங்களை பார்த்து தட்டி கேட்க விரும்புகின்றேன். இந்த இனம் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்ன? இன்று ஒரு தமிழனையாவது நீங்கள் சிறையில் இருந்து விட்டு வந்தீர்களா? காலியிலே, தென்னிலங்கையிலே, சிறைகளிலே எங்களுடைய தமிழினம் சிறை கூண்டுக்குள் விலங்கிட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இனவாத அரசினால். இன்று விடுவித்துவிட்டு இந்த அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கலாம், ஒரு நிபந்தனையை விதித்திருக்கலாம். வெட்கமில்லாமல் ஒன்றும் அறியாத குழந்தைகள் போல் பணத்திற்காக நமது இனத்தினுடைய சுதந்திரத்தையும், நமது இனத்தினுடைய விடுதலையையும், நமது இனத்தினுடைய கௌரவத்தையும், மானத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற துரோகிகளே, உங்களுக்கு வெகு சீக்கிரம் உங்களுக்கு இந்த வரலாறு நல்ல பாடம் ஒன்றை உங்களுக்கு போட்டும் என்பதை இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். துரோகிகளே, இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்ற துறைகளே, எங்களுடைய இனத்தை விடுதலை செய்ய சொல்லுங்கள், அப்பாவி குழந்தைகளை விடுதலை செய்ய சொல்லுங்கள். இதை விடுத்து மானம் இல்லாமல் இன்று என்ன மானத்துடன் இந்த சபையிலே இருந்து வாக்களிப்பதற்காக வந்து ஒழித்து இருக்கின்றீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்க விரும்புகின்றேன். இன்னும் 50 நிமிடங்கள் இருக்கின்றது எங்களுடைய மக்களை விடுதலை செய்வதற்காக. எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய ஜோதிகள், ஒன்று மரியாதை அப்பாவி குழந்தைகள் சிறையிலே வாடுகின்றார்கள். மலையக இளைஞர்கள், பெருவாரியானவர்கள் வேலையில்லாமல் வாடுகின்றார்கள், சிறையிலே வாடுகின்றார்கள், ஒரு நேர உணவு உண்ண முடியாமல் வாடுகின்றார்கள், வேலையில்லா திண்டாட்டத்திலே வாடுகின்றார்கள். நீங்கள் இந்த இனவாதிகளுக்கு இன்று ஆதரவாக வாக்களிப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த வரவு செலவு திட்டத்தை தமிழ் மக்கள் சார்பாக இந்த துயரமான நாளிலே எதிர்த்து வாக்களிப்போம் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இனப்பிரச்சனையை மேலும் வலுவூட்ட வேண்டாம் என்றும், இந்த அப்பாவி மக்களை எங்கு பலவந்தமாக கொண்டு செல்கின்றீர்கள் என்பதை இந்த உயர்ந்த சபையிலே தெரிவிக்குமாறும், அந்த மக்கள் மீண்டும் கொழும்புக்கு கொண்டுவரப்பட வேண்டும், அந்த மக்களுடைய உடைமைகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய விருப்பப்படி அவர்களை செயற்பட அனுமதிக்க வேண்டும், சர்வதேச நாடுகள் இதிலே தலையிட வேண்டும், அப்பாவி தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும். இங்கு ஒரு கொடூரமான ஆட்சி நடைபெறுகின்றது. இன்று ஐரோப்பியம் உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகள், இன்று இலங்கை ஒரு மனித உரிமை மீறல் நிறைந்த நாடாக இன்று பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். இலங்கை 111வது இடத்திலே மனித உரிமைகளை மீறுகின்ற நிலை ஒரு நாடாக உலக நாடுகள் இதை கணித்திருக்கின்றன. இந்த நிலையிலே இந்த அப்பாவி தமிழ் மக்கள் தொடர்ந்தும் கொழும்பிலேயும் இலங்கையினுடைய ஏனைய பாகங்களிலும் அவர்கள் இந்த அரசினுடைய அழுத்தங்களுக்கும் கடுபிடிகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இதிலே யார் தலையிடுவார்கள் என்கின்றதை எங்களுடைய மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இலங்கை அரசு தனி மேலாதிக்கம் கொண்டு தமிழின விரோதமான போக்கிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று இந்த அரசாங்கம், இன்று நடைபெற்ற இந்த சம்பவம் உலகிலே எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள எந்த ஒரு மனிதனும் அனுமதிக்க மாட்டான். அந்த மக்கள் எங்களிடம் சொன்னார்கள், கையெடுத்து மன்றாடினார்கள், கையெடுத்து கும்பிட்டார்கள், தங்களிடம் கையிலே பணம் இல்லை என்றார்கள், நாங்கள் நேற்றிரவு சாப்பிடவில்லை.